கடைசி வரைக்கும் இந்த மித்ராவோட பிரச்சனைக்கு ஒரு முடிவே காண முடியாம போயிடுச்சு. நாடாளுமன்றத்தில் நாங்கள் கேள்வி கேட்டோம் இந்த மித்ராவுக்கு நடந்த மோசடி சம்பந்தமா, ஆனால் எங்களுக்கு நாடாளுமன்றத்தில் எந்த விதமான ஒரு பதிலும் கிடைக்கல. எல்லாமே மூடி மறைக்கப்பட்டிருக்கு. இதில் பல பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. நம்மளுடைய சமுதாயத்துக்காக, இந்திய சமுதாயத்துக்காக ஒவ்வொரு வருஷமும் அரசாங்கம் வந்து 100 மில்லியன் மித்ரா மூலியமாக ஒதுக்கீடு செஞ்சுருக்கு. ஆனால் அந்த பணத்தை வந்து சரியாக இந்திய சமுதாயத்தில் கொண்டு போய் சேர்க்காத பல பிரச்சனைகள் நமக்கு இருக்குன்னு தெரியும். ஒரு பட்டியல் ஒன்று வெளியானுச்சு, அதில் பல பேர் சம்மந்தப்பட்டிருந்தாங்க. அது உண்மையான நாடாளுமன்றத்தில் கேட்டப்ப அதுக்கு கடைசி வரைக்கும் பதில் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லிட்டாங்கனாக்கா, இது வந்து எஸ்பிஆர்எம்மோட சேஷாதானில் இருக்குது, அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால இது சம்மந்தமாக நம்ம கேள்வி எழுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் தள்ளிட்டு போயிட்டாங்க. மித்ரா நிதி என்னானது, நாங்கள் நாடாளுமன்றத்தில் சொன்னதெல்லாம் உண்மை. ஒவ்வொரு வருஷமும் நமக்கு தெரியும் மித்ரா நிதியில் வந்து பல பேர் கொள்ளடிச்சுட்டு இருக்காங்க. இது சம்மந்தமாக நாங்கள் நாடாளுமன்றத்தில் பேசின போது அரசாங்க தரப்பில் அங்கே எந்த விதமான ஊழலும் நடக்கலை அப்படின்னு சாதிச்சாங்க. ஆனால் இருந்தாலும் அது எஸ்பிஆர்எம்மோட இன்வெஸ்டிகேஷனில் பல பேரை கைது பண்ணியிருக்காங்க. நான் நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்டதுக்கு இப்போ எனக்கு பதில் கொடுத்துருக்குறாங்க, 8 பேர் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. அப்படின்னா நாங்கள் சொன்னது உண்மை தானே? மித்ரா நிதியில் வந்து பல பேர் கொள்ளடிச்சிருக்காங்க. வந்திருப்பீங்க, ஏன்னா வந்து எல்லாரும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரே இந்த மேனில் வச்சு எல்லாத்துக்கும் ஒரே தினம் நான் சொல்லிடுறேன். ஓகே, இன்னைக்கு இந்த விஷயம் வந்து எம்ஏசிசியோட இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கு. ஓகே, ஸோ அதனால நான் அதிகமாக எதுவுமே சொல்ல முடியாது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியணும் என்னோட கன்ஸ்டன் அது. நான் அதுக்கப்புறம் ரொம்ப பேசக்கூடாது அதை பத்தி, ஏன்னா நான் என்ன சொன்னாலும் அது வந்து அங்கே பாதிக்கும், அந்த இன்வெஸ்டிகேஷனை பாதிக்கும். ஸோ அதனால நான் வந்து ரொம்ப நியூட்ரலாக தான் இருக்கணும், அதை பத்தி பேசக்கூடாது. ஓகே, நான் ஆனால் அதே வேளை என்னால் என்ன உத்தரவாதம் கொடுக்க முடியும்னாக்கா, அவங்க கடமையை, அதாவது எம்ஏசிசியோட கடமையை அவங்க தாராளமாக செய்யட்டும். ஏன்னா அது அவங்களுடைய துகா சக்கிக்கு, அது மெயினாக அவங்களுடைய வேலை, அவங்களுடைய பொறுப்பு. இந்த நாட்டில் வந்து லஞ்சத்தை ஒழிக்கணும் அப்படின்னு செய்யறதுக்காக இருக்கின்ற அந்த இது அவங்க வந்து அவங்க கடமையை செய்யறாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். சரி, நல்லா நீங்க உத்து கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்னன்னா, நம்மளோட சிவகுமார் வந்து கடைசியில நம்ம மக்கள் எல்லாத்தையும் ஒரு வடிவேலு ரேஞ்சுக்கு ஆக்கிட்டாரு. எப்படின்னா, நீங்க எல்லாம் பாத்துருப்பீங்க முதல் வடிவேலு கேட்கறது, அவன்டா என்ன சொன்ன, அந்த மாதிரி அப்ப நீ என்ன சொன்ன அப்படின்னு நம்ம சிவகுமார்ட்ட கேட்டோம்னா, மித்ரா ஊழல் நான் பார்லிமெண்ட்ல கேட்டேன், அரசாங்கம் பதில் சொல்ல மாட்டேது, கேட்டா எஸ்பிஆர்எம்ல இருக்கு எங்களால சொல்ல முடியாதுன்னு சொல்லுது, அப்புறம் வந்து நிறைய பேர்த்த பிடிச்சிருக்காங்க, அப்ப நாங்க சொன்னதுல உண்மை தானே அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன சொன்ன? சரி, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப அவரு கூட வேலை செஞ்சவங்கள எஸ்பிஆர்எம் தடுத்து நிறுத்தினாலும் அவரால் சொல்ல முடியாதான், ஏன்னா எஸ்பிஆர்எம்ல இருக்கனால வந்து என்னால சொல்ல முடியாது. அப்ப இதே வந்து அன்னைக்கு நீ கேள்வி கேட்டப்ப இந்த மைக்கா இவங்கலாம் பதில் சொல்லாதப்ப நீ என்ன சொன்ன, மட்டம் தட்டின. இப்ப அதே தப்பு நீ செய்ய, அப்ப உன்ன நாங்க மட்டம் தட்டுறதுல கேள்வி கேட்கல, எங்க தப்பு இருக்கா? இப்ப நீ என்ன சொல்ற? அப்புறம் இதுல எதுதான் உண்மை, எதுதான் நீ சரி அப்படின்னு நம்மளையும் வடிவேலு ஸ்டைல்ல வந்து ஆக்கிட்டாரு நம்ம சிவகுமார். ஓகேயா, 3 பேர்த்த வேலை விட்டு தூக்கிட்டாருன்னு, சுகுமாரன், மைசரி, மைசரோட மகன், தூக்கி திருப்பி அதை 3 பேர்த்தையும் வேலைக்கு வச்சிட்டாரு. அது இப்பதான் அது பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. ஆனா வேலைக்கு வச்ச அன்னைக்கே எனக்கு இந்த தகவல் வந்துச்சு, ஆனா நான் பேசல. ஏன் பேசல? முதல்ல மக்கள் கிட்ட இதெல்லாம் போட்டோம், சரியா? எனக்கு இவனுங்க பண்றத பார்த்து ஆத்திரமா பாருங்க. இது எஸ்பிஆர்எம்ன்றது வந்து சாதாரண விசாரணை இல்ல, இந்த சாதாரண இந்த பெட்டி கேஸ் மாதிரி, போலீஸ் கேஸ் போலீஸ் ரிப்போர்ட் மாதிரி இல்ல, சரியா? சும்மாவே சந்தேகங்களை யாரையுமே நாங்க தடுக்கலாம் அப்படின்னு. எஸ்பிஆர்எம்ன்றது அவங்கள்ட்ட வந்து ஆதாரம் இருக்கு அப்படின்னு பிடிக்க முடிஞ்சாதான் அவங்க தடுத்து நிறுத்துவாங்க. அதுவும் பிரைம் மினிஸ்டர் கன்சல்ட் பண்ணிட்டு தான் இந்த வேலைக்கே இறங்குவாங்க, ஏன்னா மினிஸ்திரி அவங்க கை வைக்கிறாங்க. அப்படின்னு இருக்கிறப்ப இப்ப என்னன்னா, அந்த கொண்டோமினியில் எந்த காடி வந்துச்சு, எது வச்சு அதான் தெரியுமே, மெர்சி 9 நம்பர் இது, அப்புறம் இன்னும் எல்லாம் போயிருக்க நம்ம தான் தெரியும். ஆனால் என்னன்னா, இப்போ அவங்கள தடுத்து நிறுத்தி விசாரணை நடத்துறாங்களே, குற்றம் உள்ளவங்களா இல்லாதவங்களா ஒன்றும் தெரியல, குற்றம் சாற்ற வரைக்கும் அவங்க குற்றம் இல்லாதவங்க அப்படின்னு சொல்றீங்க தானே. அப்போ குற்றம் சாற்ற வரைக்கும் அவங்க நிரபராதின்னு கூட சொல்ல முடியாத, தப்பு பண்ணலன்னு கூட சொல்ல முடியாது அப்படின்னு பார்த்தா வேலைக்கு எடுத்துடக்கூடாது. அவங்க நாளைக்கு நிரபராதின்னு சொன்ன பிறகு வேலைக்கு எடுத்துருக்கணும், அவ்வளோ அவசரம் மாப்பிள்ளைக்கு.
மாப்பிள்ளைக்கு அவ்வளவு அவசரம். அப்பயும் பாருங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இந்த மைசேரி மைசேரி மகன், இது என்ன தெரியுமா, நான் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறேன், சோறு சாப்பிடுறேன், அதனால எனக்கு அந்த உணர்வும் அந்த வலி வேதனையும் இருக்கு. சோத்துல பீ போட்டு சாப்பிடுறவங்களுக்கு அது இருக்காது, இதெல்லாம் பார்த்தும் தெரியாம இருப்பானுங்க, அது சொந்த கட்சியில உள்ள சில பேர் அப்படி நான் சொல்லுவேன். அதனால நான் நல்ல தமிழம்பா, நான் சோறு சாப்பிட்றேன், சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்றேன், அதனால வந்து எனக்கு அந்த சூடு சொன்ன எல்லாம் இருக்கு, அதனால தப்ப வந்து நான் தட்டி கேட்டுக்கிட்டு தான் இருப்பேன். இப்ப மக்கள்கிட்ட கேக்குறேன், இது சரியா செய்யறது? இப்ப மாய்க்கா தப்பு பண்ணப்ப, சரவணன் விக்னேஸ்வர் இவங்க தப்பு பண்றப்ப நான் எல்லாம் கேட்டேன், இவங்களும் தான் கேட்டாங்க, அதே தப்பு இவங்க பண்றப்ப. அப்ப அவங்களுக்கு வந்தா ரத்தம், உனக்கு வந்தா பித்தம், அப்படியா? நியாயம் எல்லாம் நியாயமா இருக்கணும்ல. இதனால்தான்டா நான் எந்த கட்சியிலும் சேரல, தேர்ந்தா அப்புறம் இவனுங்களை கேள்வி கேட்க முடியாது, அவனை கேள்வி கேட்க முடியாது. ஆனா நான் எந்த கட்சியில, உதாரணத்துக்கு நான் டிஏபியில ஒரு உறுப்பினரா இருந்தா கூட, நான் சொன்ன மாதிரி சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்றேன், சோறு சாப்பிட்றதுனால வந்து நான் அப்பயும் தட்டி கேட்பேன், கட்சியில் உள்ள என் தலைவனே தப்பு பண்ணாலும். தெரியலையே எத்தனை பேர் சோறு சாப்பிட்றாங்க, சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்றாங்கன்னு. சரி, இது மக்கள்கிட்ட விட்டுறேன், திருப்பி மாவும் மகனையும் வேலைக்கு எடுத்துட்டு, மைசரி மகனையும் சுகுமான எல்லாத்தையும் வேலைக்கு எடுத்துட்டாரு. இந்த கேஸ் வந்து முறைப்படி நடக்குமா நடக்காதா, உண்மைகள் வெளியே வருமா வராதா, எல்லாம் அவன் செயல். ஓம் நமச்சிவாயம்.